சென்னையில் விடிய அரசு தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளாததால் கூவமாற்றின் கால்வாய்கள் குப்பை மேடாக மாறியுள்ளன. கோயம்பேடு, அண்ணாநகர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கூவமாற்றின் கால்வாய்கள் முழுவதும் கட்டிட கழிவுகள், நெகிழி கழிவுகள் தேங்கியுள்ளன. இதனால் மழைக்காலங்களில் மழைநீர் செல்ல முடியாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வாடிக்கையாகி வருகிறது. கூவமாற்றின் கால்வாய்களை தூர்வாருமாறு வலியுறுத்தினால் விடிய அரசு இதோ தூர்வாருவோம், இதோ தூர்வாருவோம் என்று பாடிய பாட்டையே திரும்ப பாடுவதாக விடிய திமுகவினரே வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தில் இம்மாதம் பீர் விற்பனை 26 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம், சேலம், திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் பீர் விற்பனையில் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. இம்மாத தொடக்கத்தில் கோடை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் பீர் விற்பனை கணிசமாக உயர்ந்துள்ளது. விடிய அரசு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தாமல் மது விற்பனையில் மட்டுமே குறிக்கோளாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 6 கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்த நிலையில் நாளை 58 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 6 கட்ட வாக்குப்பதிவில் 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் சேர்த்து 889 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், ஹரியானாவில் 10 தொகுதிகள், பீகார், மேற்கு வங்கத்தில் தலா 8 தொகுதிகள், ஒடிஷாவில் 6 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகள் மற்றும் புதுடெல்லியில் 7 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதி என மொத்தம் 58 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ராஜோரி தொகுதியில் 3 கட்ட வாக்குப்பதிவின் போது நடைபெற இருந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு 6 கட்டத்தில் அந்த தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிக்கு அனுப்பும் பணியில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளுவர் திருநாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் சிலை பராமரிப்பு பணி என்ற பெயரில் மூடி கிடப்பது விடிய திமுக ஆட்சியின் லட்சணத்தை காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். உலக பொதுமறை தந்து தமிழுக்கு பெருமை சேர்த்த திருவள்ளுவர் வைகாசி அனுஷம் தினத்தில் பிறந்ததாக கருதப்படுகிறது. இதனால் அன்றைய தினம் தமிழர்களால் திருவள்ளுவர் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வைகாசி அனுஷம் தினம் மற்றும் திருவள்ளுவர் திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் பராமரிப்பு பணி என்ற பெயரில் மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் மூடி இருப்பதால் மரியாதை செலுத்த முடியாத நிலை உள்ளது. விடிய திமுக ஆட்சியில் திருவள்ளுவருக்கு வந்த சோதனைதான் திராவிட மாடல் அரசா என பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.